வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகவுடன் கந்தசாமி. முக்கியமான ஒரு தகவல், ஒரே குழப்பமாக இருக்கா? என்ன சார் குழப்பம், படிக்கலாமா வேணாமா? இதை விட எதை படிக்கலாம் முதல்ல, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ? இங்கே கவர்மெண்ட்லேயும் எல்லா பக்கமும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, டீச்சர் போஸ்டிங் போடுவாங்களா போட மாட்டாங்களா, இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த குழப்பங்களுக்கு அத்தனைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வைஸாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ்லேயும் கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கும், எக்ஸாமில் கொஸ்டின் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கம் எடுப்பாங்க. இதெல்லாம் வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க, எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் போய் அடங்குவாங்க. டிஎன்பிசி குரூப் ஃபோர், குரூப் டூ எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய சிலபஸ் லைன்ஸ் எல்லாமே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். குரூப் டூக்கும் ஒரே மாதிரி இருக்கும், குரூப் ஃபோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைட் இருக்குது, எல்லாமே பிஜிடிஆர்பி இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி. கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசமான ஒன்று கிடையாது. இது தமிழுக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பின்னாடி போயிடலாம். பேப்பர் டூ, அதாவது டிஎன்பிசி குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு வந்து நம்ம அவங்களுடைய சிலபஸ் ஸ்டார்ட் ஆகும். குரூப் ஃபோருக்கு வந்து பழைய கற்காலம், சிந்து சமநிலாக்கலாம், இதுலேருந்து நமக்கு வந்துடும். சரி, அதை விட்டுருங்க. இப்போ இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னா, எஸ்ஜிடி அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்னு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு 1-10 இருக்கதை படிக்கணும். அதே பேப்பர் டூ ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 6-12 தாண்டி டிகிரி லெவலில் போய் படிக்கணும். யூஜிடிஆர்பியாக இப்போ இந்த முறை சிலபஸ் ரன் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம யூஜிடிஆர்பி 2021 கஜெட்ல கொடுத்த சிலபஸ் ரன் வச்சு பார்த்தோம்னா, டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் போயிட்டு அதாவது என்ன சொல்லு யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட் அங்கே போய் படிக்கணும் சொல்லிட்டு இப்போ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சார், இப்போ இதுக்கு படிச்சுனா ஒரு டைரக்டாக போய் எக்ஸாம் எழுதிக்கலாமே? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், சார் எதில் போனால் முதல்ல ஈஸியாக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். நான் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதில் ஏற்கனவே குழப்பங்கள் நிறையா இருக்குது. எதில், அவங்க சிலபஸ் லைன் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களான்றதால கிடையாது. நீங்கள் ப்ரீவியஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ்லையும் போய் பாருங்கள், டிஎன்பிசி ஆகட்டும், டிஜிடிஆர்பி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. இதே டிஎன்பிசி நமக்கு என்ன சொல்றது, டிஎன்டெட் சிலபஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் உள்ள குழுப்பு பார்க்கும்பொழுது நம்ம அந்த சிலபஸ் லைன் வைஸாக படித்து பாஸ் பண்ணவங்களோட 6-2+2 வரைக்கும் படித்து பாஸ் பண்ணவர்கள் தான் அதிகம். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய யூஜிடிஆர்பினுடைய அந்த சிலபஸ் லைனும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாம் வச்சது கிடையாது, இதுக்கு மேலே தான் முத முறையாக வைக்க பாருங்க. டிகிரி வரைக்கும் போய் கொஸ்டின் எடுப்பாங்க, எடுக்கட்டும் பார்க்கலாம். எப்பவுமே அந்த பிஜிடிஆர்பியாகவே இருந்தாலும் கூட 6-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% கேள்விகள் எடுத்துருவாங்க, மீது 40% கேள்வி தான் அங்கே டிகிரி பிஜிடிஆர்பி வரைக்கும் போகிறாங்க. இன்னைக்கு யூஜிடிஆர்பிக்கும் அதே நிலைமை தான். 6-2+2 வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கிற இப்போ தமிழ் இருக்கு அப்படின்னா 6-12 வரைக்கும் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% கேள்விகள் கேட்பாங்க. சார், இப்போ இங்கே என்னன்னா, இது வரைக்கும் எக்ஸாம் நடத்தலை, இதுதான் முத முறையாக எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்னா அது எப்படி எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் வரும்னு நமக்கு தெரியாது. இப்படி தெரியாத ஒரு விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத விட, ஆல்ரெடி பேப்பர் 1 படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து முதல்ல பேப்பர் 1 அதிக முக்கியத்துவம் தாங்க. ஏன்னா 1-10 கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் வரும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அதை நம்ம தெளிவாக படித்து வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பேப்பர் 1 கிரேடில் எஸ்ஐடியில் வந்து நமக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் நடக்காத ஒரு எக்ஸாம் வந்து யூஜிடிஆர்பி, அதில் போய் கொஸ்டின் எப்படி எடுப்பாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம டிகிரி லெவலில் போயிட்டு நம்ம டைம் நிறைய அதில் வேஸ்ட் பண்ணுறத விட 6-12 வரைக்கும் தெளிவாக படித்து வச்சுட்டு, 6-12 வரைக்கும் தெளிவாக படித்து வச்சுட்டிங்கன்னா இந்த 6-12 டிஎன்பிசி குரூப் 4 யூஸ் ஆகும், டிஎன்பிசி குரூப் 2 யூஸ் ஆகும். டிகிரி லெவலில் அந்த 3 வருஷத்துக்காக அந்த 3 வருஷத்துக்கு படிப்பை நீங்கள் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாதத்தை அதிலே தான் நீங்கள் செலவு பண்ணுங்க. பட் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை 6-12 வரைக்கும் அவங்க அந்த கொஸ்டின்ஸ் அதில் நிறைய செட் பண்ணுங்க. பிஜிடிஆர்பிக்கு 6-12 வரைக்கும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டைம் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம், இது வரைக்கும் நடக்காத அந்த எக்ஸாமுக்கு எந்த பேட்டர்ல கொஸ்டின் வரும் தெரியாமல் நீங்கள் அதில் போய் மோதுறதை விட, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம், 1-10 இருக்கிற பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு எலிஜிபிள் இருக்கிற அத்தனை பேருமே பேப்பர் 1 இப்போ படித்து எழுத ஆரம்பிச்சிருங்க. பேப்பர் 2 எஸ்ஜிடிக்கு ட்ரை பண்ண சொல்லிட்டு 6-12 வரைக்கும் இருக்கிறது தெளிவாக படித்து வச்சுட்டு எக்ஸாம் போய் நீங்கள் யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை அது கை கொடுக்கலனாலும் 6-12 மற்ற சப்ஜெக்டில் படித்து வச்சிருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதில் குறிப்பாக சயின்ஸ் தேவையில்லை. ஏன்னா டிஎன்பிசி குரூப் ஒர்க்கு சயின்ஸ் எல்லாம் தேவையில்லாத, வெறும் 15 அவ்வளோ தூரம் போராட வேண்டியதில்லை. 6-12 மற்ற சப்ஜெக்ட்டு தெளிவாக படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் அது யூஸ் ஆகும். முதல் ஒரு எக்ஸாம் வந்த வெளியோட்டம் பார்ப்போம், முதல்ல வந்து யூஜிடிஆர்பியில் எந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் எடுக்கிறாங்க, ஏற்கனவே பல பிரச்சனைகள் இதில் இருக்க கேஸ் அதுன்னு சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், போஸ்டிங் போட போகிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் வருமா வராதா அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது இருதலை கொல்லி மாதிரி அந்த மாதிரி நம்ம போராடுறத விட இதை மட்டும் தெளிவாக இருந்து இதில் நம்ம போராடுவோம். நான் என்ன சொல்ல வரேன், தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்க, 6-12 தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணுங்கள். டிகிரி வரைக்கும் நீங்கள் படிச்சது சும்மா ஓரளவுக்கு மேலோட்டம் பாருங்கள், அதையும் பார்க்க வேணாம்னு நான் சொல்லலை, ஒரு மேலோட்டமும் பார்த்துக்கோங்க. அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுலேயே டைம் 2-3 மாதத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்.
எப்படி ஆர்டர் பண்ணக்குள்ள கன்ஃபார்மாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் எந்த ஒரு மாட்டம் இல்லை. பிஜிடிஆர்பிக்கு அந்த நேரம் யூடியூப்பில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நீங்கள் படித்து வச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை யூடியூப் கை குடிச்சுன்னா பார்த்துக்கலாம், இல்லை கொடுக்கல அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக டிஎன்பிசி குரூப் ஒர்க் நம்மளுக்கு குரூப் ஒர்க் குரூப் ஒர்க்கும் பெரிய வித்தியாசமான கிடையாது. ஆர்ட் பண்ணக்குள்ள இருந்தால் கேள்விகள் அத்தனையுமே வருது. அதுக்கு மேலே ஆர்ட்ஸும் மற்ற சப்ஜெக்ட் மேத்ஸும் படித்தா போதும், நம்ம டிஎன்பிசி குரூப் ஒர்க் பாஸ் பண்ணி நம்ம போஸ்டிங் வாங்கல. முதல்ல இப்போ நம்ம போஸ்டிங் வாங்கிறதுல என்ன சொல்கிறது அதிக முக்கியத்துவம் தருவோம். அப்புறமா யூஜிடிஆர்பி பற்றி யோசிக்கலாம், பண்ணிக்கலாம், ஒன்றும் கிடையாது. வேறு ஒன்றுமே அது எங்கேயும் போகாது. அடுத்த முறையும் இந்த எக்ஸாம் வைப்பாங்க. இந்த எக்ஸாம் அப்போ படிக்க வேணாமான்னு நான் சொல்லவில்ல, படிங்க. பட் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் பண்ணதை நீங்கள் அதிக முக்கியத்துவம் தாங்க. பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட் 1-10 அதிக முக்கியம் தாங்க. மொத்தத்தில் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியில் அதிகபட்சம் போகாதீங்க. அந்த டிகிரி லெவலில் யூஜிடிஆர்பி செட் பண்ணாலும் உங்களுக்கு ஏற்கனவே டிகிரி படிச்சதுலேருந்து ஒரு சில கண்டென்ட்டில் உங்களுக்கு தெரியும். இதனுடைய விரிவாக்கம் இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இலக்கணமே இருக்குது அப்படின்னா யாப்பரும் கலங்காரிகை இருக்குது அப்படின்னா அது டிகிரியில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் கொடுத்துப்பாங்க. யாப்பரும் கலங்காரிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இலக்கண நூல்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் டீஃபாக பார்க்குறது இது. இப்போ 8 தொகை நூல்கள் இருக்குன்னா அதை பற்றி டீஃபாக இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க. அதில் சங்க நூல்கள் என்னென்ன இருக்குது, சங்கத்தொகை சங்கத்தில் வந்த அந்த நூல்கள் என்னென்னங்கிறது இன்னும் கொஞ்சம் டீஃபாக பார்ப்பாங்க டிகிரி லெவலில். பட் பேசிக் எல்லாமே ப்ளஸ் டூக்குள்ளே இருக்கிறது தான். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையுமே வந்து நீங்கள் ஆர்ட் பண்ணக்குள்ளே ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. டிகிரி லெவலில் ஓரளவுக்கு மேலோட்டமாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் போய்ட்டு யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம் மட்டும். அடுத்த முறை இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேட்டர்னில் அதிகபட்ச கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ப்பு பண்டுக்குள்ளர்கள் கிட்டத்தட்ட 60-70% கேள்விகள் கேட்டுப்பாங்க. இது வந்து பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அதில் பேப்பர் 1 எலிஜிபிள் இருக்குன்னா கண்ணை முடித்து பேப்பர் 1 போயிருங்க. ஏன்னா 1-10 தான், அதில் தெளிவாக எனக்கு தெரியும். தெரிஞ்ச பாதையில் நல்லா ட்ராவல் பண்ணுங்கள். தெரியாத பாதைக்கு இதுவாக அதுவான்னு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறத விட தெரிஞ்சது நல்லா தெளிவாக ட்ராவல் பண்ணுங்கள். நமக்கு தான் ஒரு போஸ்டிங் தான், அது குரூப் அது பேப்பர் 1 இருந்தால் என்ன, பேப்பர் 2 இருந்தால் என்ன, நமக்கு பேப்பர் 2 எலிஜிபிள் தான் இருக்குது பட் சரியான பாதை தெரியல. அப்போ பேப்பர் 1 நமக்கு எலிஜிபிள் இருக்குன்னா பேப்பர் 1 அதிக உள்ள பூந்துருங்க. பூந்து நல்லா படித்து அதில் போய் போஸ்டிங் போய் உட்காந்துருங்க. பேப்பர் 1 உட்காந்துட்டு அப்புறமா அடுத்த முறை பேப்பர் 2 நம்ம யூஜிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேட்டர்ன் அதுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்காங்க. ஏன்னா சிலபஸை மட்டுமே நம்பி இதுக்குள்ளே இறங்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் காலங்காலமாக கொடுத்த சிலபஸில் என்ன பேஸ் பண்ணி எக்ஸாமுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாங்கிறது நம்ம ஏற்கனவே பல எக்ஸாமில் பார்த்தோம், பல டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டோம். டிஎன்பிசி ஆகட்டும், டிஎன்டெட் ஆகட்டும், யூஜிடிஆர்பி ஆகட்டும், பிஜிடிஆர்பி ஆகட்டும், நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா சிலபஸில் என்ன முழுக்க முழுக்க நம்ம நம்புறது வேஸ்ட்டு தான். ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது ஆர் 2 பண்ணக்குள்ளே இருக்கிறது அதிக முக்கியத்துவமா இல்லை டிகிரி லெவலில் இருக்கிறது அதிக முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் ஈஸியாக கேட்பாங்க, போக போக கஷ்டமாக கேட்பாங்க. எங்கே கேட்டாலும் ஸ்கூல் புக்கில் தானே கேட்பாங்க, இந்த புக்கில் தானே கேட்பாங்க. அது ஈஸியாக இருந்தானே கஷ்டமாக தானே படிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் நம்ம படிச்சு வைக்கல, ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே என்ன சொல்கிறது கவலைப்படாதீங்க, தைரியமாக நீங்கள் படிங்க. எதில் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணுமோ அதில் அதிக முக்கியத்துவம் தாங்க. தேவையில்லாத டாப்பிக்கு அதிக முக்கியத்துவம் தந்து இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த முறை போஸ்டிங் போகிறது கன்ஃபார்மாக இருக்குது. அதனால் இந்த கேள்விகள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட வேண்டியதாகிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.